வெல்கம் டு மை சேனல். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஸோ அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். பொதுவாக நம்ம குழந்தைங்க ஏதாவது சேட்டை பண்ணாலோ அல்லது வேலை பார்க்காம இருந்தாலோ பயங்கரமாக அவங்கள திட்டுவோம். ஆனால் அவங்க அவங்களுக்கு பழக்கமே இல்லாத ஒரு வேலையை ரொம்ப அழகாக செய்யும்போது அவங்கள பாராட்டுறதில்லை. என் பொண்ணு காலையிலே வெள்ளனா எழுந்து கோலம் போட்டுட்டு நீட்டை வாசலெலாம் சுத்தப்படுத்தி கோலம் போட்டு வச்சுருந்தா. ஸோ 10 மணிக்கு மேலே மழை பெஞ்சு சுத்தமாக கோலம்லாம் அழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சாயங்காலம் 1-3 மணி போல் லஞ்சு நாங்களாம் சாப்பிட்டுட்டு தூங்க போனதுக்கப்புறம் இவளே எழுந்து எல்லா வாசல்லாம் நல்லா சுத்தப்படுத்திட்டு திருப்பி கோலம் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தா. விளக்கு எல்லாத்தையுமே கழுவிட்டு நல்லா சுத்தப்படுத்திட்டு திரி போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வச்சுருந்தா. சாமி படம் எல்லாத்தையுமே சுத்தமாக க்ளீன், ஏன்னா சும்மா க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கு விளக்குக்கிட்டு எண்ணெய் ஊற்றி திரியெலாம் போட்டுட்டு பூ போடலை, சுத்தமாக எல்லாத்தையுமே எடுத்துட்டு விளக்கு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு புளி போட்டு நல்லா தேய்ச்சிட்டு எல்லா படம் சாமி படம் எல்லாத்தையுமே சுத்தப்படுத்திட்டு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதில் சந்தன குங்குமம்லாம் வச்சு சூப்பராக பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருந்தா. பூ எல்லாமே கரெக்டாக போட்டிருந்தா. என் பொண்ணுகிட்ட பொதுவாக ஒரு விஷயத்தை எப்போயுமே சொல்லுவேன், பொதுவாக எல்லோரும் செய்கிற வேலை, அதாவது கோலம் போடுற மாதிரியான விஷயங்களை சொல்கிறேன். அந்த மாதிரி விஷயங்கள உனக்கு முழு ஈடுபாடு இருக்குது, அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதை இன்னும் அழகாக கற்றுக்கிட்டு இன்னும் அழகாக செய். சப்போஸ் உனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அதில் உள்ள பேசிக்கான விஷயத்த மட்டும் கண்டிப்பாக அதை கற்றுக்கோ. மற்றவங்கிட்ட உனக்கு இது தெரியுமான்னு கேட்டால் தெரியாது அப்படிங்கிற அந்த வார்த்தை வரவே கூடாது. எல்லோரும் செய்கிற விஷயங்கள பேசிக் என்னவோ அதை மட்டும் கற்றுக்கோ அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். லஞ்ச் எல்லார் வீட்லேயும் சமைக்கிற அதே ஃபுட் தான் சமைச்சோம் நாங்களும். நான் லஞ்சுக்கு வந்து நான் வீடியோ எடுக்க முடியல, ரொம்ப பிஸியாக இருந்தனால எடுக்கவே முடியல. அப்புறம் நைட்டு வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு டிஃபன் வேண்டாம் எனக்கு சாதமே போதும்னால அவள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது 2 நிமிஷம் அவள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் வீடியோ எடுத்தேன். சாமி ரொம்ப அழகாக அலங்கரிச்சிருந்தா. ஸோ இந்த பெரிய விளக்கு இருக்குல்ல, சின்ன குத்து விளக்கு மாதிரி. ஸோ ஒரு தடவை நான் அவட்ட சொல்லியிருந்தேன், அந்த பூ வந்து மேலே போட்டால் வந்து அந்த திரி அந்த இதில் வந்து நெருப்புப்பட்டு அது எரிஞ்சிரும், அந்த பூ எரிஞ்சிரும் அப்படி. அதனால் பூ வந்து கீழே வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். அப்போ அந்த நேரத்தில் அவள் கவனிக்கவே இல்லை அப்படின்னு எனக்கு பயங்கர கோவம் வந்தது. ஆனால் அந்த விஷயத்தை அவள் கவனிச்சிருக்கா, அது உண்மையிலே எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு, உண்மையிலே சந்தோஷமாக இருந்தது. அதை அவ்வளோ அழகாக கவனித்து அது கரெக்டாக அந்த பூவை கீழே தான் போட்டிருந்தா. எனக்கு என் பொண்ணு நினச்சி ரொம்ப பெருமையாக இருந்தது. ஸோ அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை போட்டேன். வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் கோவிலுக்கு வந்துட்டோம். கோவிலில் வந்து இந்த தெப்பக்குளம் இருக்குல்ல, அந்த தெப்பக்குளம் சுற்றி விளக்கேற்றி வச்சுருக்காங்க. நானே இதை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். ரொம்ப வருஷமாக சொல்லி போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இந்த வருஷம் வந்து சரி வீடியோவாக எடுத்துடலாம் அப்படியே அப்படின்றதுக்காக வந்து இந்த கோவிலை ஃபுல்லாக ஒரு தடவை வீடியோ எடுத்துகிட்டு இந்த கோவிலை பற்றி சில விஷயங்கள் நானும் கொஞ்சம் நாள் கழித்து ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்தது. நைட் நேரத்தில் கிளியராக அந்த பிக்சர் விழுகலை, ஆனால் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஒரு நாள் ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் அந்த கோயிலை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் 90s கிட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த டார்ச் லைட்டை மறந்துருக்கவே மாட்டீங்க. ஒரு நாளைக்கு கார்த்திகை தீபம்னா இன்றைக்கே வந்து பெரிய கொட்டாச்சி எடுத்துகிட்டு நல்ல நீளமான அழகான கம்பை வந்து நல்லா அருவாளை வச்சு நல்லா சீச்சிட்டு கரெக்டாக அதை உள்ளே நல்லா ஹோல் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மிளகு ஊற்றி
குட்டி மெழுகுவத்தி அதில் தூக்கி உள்ளே வச்சுட்டு வீட்டை விளக்கேற்றி சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு ஒவ்வொரு ஃப்ரெண்டு வீட்டுக்காக போவோம். தெரு லைட்டு அங்கங்கே தான் இருக்கும். இந்த ஃப்ரெண்டுகள்லாம் சேர்ந்து இந்த டார்ச் லைட்டை கையில் எடுத்துகிட்டு போகும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஓம் கொட்டாச்சி அது பெருசாக இருக்குது, என்னோட கம்பு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டே போவோம். இதை வந்து என் பொண்ணுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சேன். அதை அப்படியே வீடியோவாக எடுத்துடலாம் அப்படின்னு தோணுச்சு, அதுக்காக தான் எடுத்தேன். ஒருவேளை நீங்கள் 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை மறக்கவே முடியாது, யாராலையும் கண்டிப்பாக மறக்கவே முடியாது. அப்போ வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும்.